ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் ஸ்டாம்ப் ஆல்பம் ஆசிரியர் சுந்தர ராமசாமி தமிழ் சிறுகதை தொகுத்தவர் வள்ளிக்கண்ணன் நூல் தொகுப்பு சிறந்த கதைகள் 13 குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன் கணிதவியல் மாணவி இளங்கலை முதலாம் ஆண்டு அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி இம்மின்னுல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி மின்னுல் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம் ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ்ராஜப்பாவின் புகழ் மங்கி போய்விட்டது 3 நாட்களாக நாகராஜனை சுற்றி கூட்டம் நாகராஜனுக்கு கர்வம் வந்துவிட்டது என்று ராஜப்பா எல்லா பையன்களிடமும் சொன்னான் பையன்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை நாகராஜன் சிங்கப்பூரில் இருந்து அவன் மாமா அனுப்பி வைத்த ஆல்பத்தை எல்லோரிடமும் காட்டினான் பள்ளிக்கூடத்தில் காலை முதல் மணி அடிப்பது வரை பையன்கள் நாகராஜனை சுற்றி சூழ நின்று கொண்டு ஆல்பத்தை பார்த்தார்கள் மதியம் இடைவேளையிலும் அவனை மொய்த்தார்கள் கோஷ்டி கோஷ்டியாக வீட்டிற்கு வந்தும் பார்த்துவிட்டு போனார்கள் பொறுமையோடு எல்லாருக்கும் காட்டினான் அவன் யாரும் ஆல்பத்தை தொடக்கூடாது என்று மட்டும் சொன்னான் அவன் மடியில் வைத்தபடி ஒவ்வொரு பக்கமாக திருப்புவான் பையன்கள் பார்த்து கொள்ள வேண்டும் வகுப்பு பெண்களுக்கும் நாகராஜனின் புதிய ஆல்பத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆசை பெண்கள் சார்பில் பார்வதி வந்து கேட்டாள் அவள் தைரியத்திற்கு பெயர் போனவள் ஆல்பத்திற்கு அட்டை போட்டு அவள் கையில் கொடுத்தான் நாகராஜன் எல்லா பெண்களும் பார்த்த பின் மாலையில் ஆல்பம் கைக்கு வந்து சேர்ந்தது இப்பொழுது ராஜப்பாவின் ஆல்பத்தை பற்றி பேசுவாரில்லை அவனுடைய புகழ் மங்கித்தான் போய்விட்டது ராஜப்பாவின் ஆல்பம் மாணவர்கள் வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது தேனி தேன் சேர்ப்பது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாம்பாக சேர்த்து வைத்திருந்தான் இதை தவிர வேறு எந்த விஷயத்திலும் கவனமில்லை அவனுக்கு காலையில் 8 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பி விடுவான் ஸ்டாம்ப் சேர்க்கும் பையன்கள் வீடுதோறும் ஏறி இறங்குவான் 2 ஆஸ்திரேலியாவை கொடுத்துவிட்டு 1 பின்லாண்ட் வாங்குவான் 2 பாகிஸ்தான் வாங்கி கொண்டு 1 ருஷியாவை கொடுப்பான் மாலையில் வீட்டுக்கு வந்த புத்தகத்தை மூலையில் எரிந்துவிட்டு முறுக்கை கையில் வாங்கி நிக்கர் பையில் அடைத்து நின்றபடியே காப்பியை விட்டுக்கொண்டு கிளம்பி விடுவான் 4 மைல் தொலைவில் ஒரு பையனிடம் கனடா இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கும் முறுக்கை கடித்துக் கொண்டே வயற்காட்டு குறுக்கு பாதையில் ஓடுவான் அந்த பள்ளிக்கூடத்திலே அவனுடைய ஆல்பம் தான் பெரிய ஆல்பம் சிரஸ்தார் பையன் அவன் ஆல்பத்தை 25 ரூபாய்க்கு விலைக்கு கேட்டான் பணக்கொழுப்பு பணத்தை கொடுத்து ஆல்பத்தை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைத்தான் ராஜப்பா சுட சுட பதில் கொடுத்தான் உங்கள் வீட்டிலே ஒரு அழகான குழந்தை இருக்கே 30 ரூபாய் தரேன் விலைக்கு தாயேன் என்று கேட்டான் கூடியிருந்த பையன்கள் எல்லோரும் கைத்தட்டி விசிலடித்து ஆமோதித்தார்கள் ஆனால் இப்பொழுது அவன் ஆல்பத்தை பற்றி பேச்சே இல்லை அது மட்டுமல்ல நாகராஜனின் ஆல்பத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் அதை ராஜப்பாவின் ஆல்பத்தோடு ஒப்பிட்டு பேசினார்கள் ராஜப்பாவின் ஆல்பத்தை தூக்கி அடித்து விட்டதாம் ராஜப்பா நாகராஜனின் ஆல்பத்தை கேட்டு வாங்கி பார்க்கவில்லை ஆனால் மற்ற பையன்கள் பார்க்கிற பொழுது அந்த பக்கமே திரும்பாதது போல் பாவித்துக் கொண்டு ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டான் உண்மையாகவே நாகராஜனின் ஆல்பம் மிகவும் அழகாகத்தான் இருந்தது ராஜப்பா ஆல்பத்தில் இருந்த ஸ்டாம்புகள் நாகராஜனின் ஆல்பத்தில் இல்லை எண்ணிக்கை குறைவுதான் ஆனால் அந்த ஆல்பமே அற்புதமாக இருந்தது அதை கையில் வைத்துக் கொண்டிருப்பதே பெருமை தரும் விஷயம்தான் அந்த மாதிரி ஆல்பமே அந்த ஊர்க்கடைகளில் கிடைக்காது நாகராஜனின் ஆல்பத்தில் முதல் பக்கத்தில் முத்து முத்தான எழுத்தில் கீழ்கண்டவாறு எழுதியிருந்தது அவன் மாமா அப்படி எழுதி அனுப்பியிருந்தார் ஏ எஸ் நாகராஜன் வெட்கம் கெட்டுப்போய் இந்த ஆல்பத்தை யாரும் திருட வேண்டாம் மேலே எழுதியிருக்கும் பெயரை பார் இது என்னுடைய ஆல்பம் புல்பச்சை நிறமாக இருப்பது வரை தாமரை சிவப்பாக இருப்பது வரை சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் அஸ்தமிப்பது வரை இந்த ஆல்பம் என்னுடையதுதான் மற்ற பையன்கள் எல்லோரும் இதை தங்களுடைய ஆல்பத்திலும் எழுதி கொண்டார்கள் பெண்கள் தங்களுடைய நோட்டு புத்தகத்திலும் பாட புத்தகத்திலும் எழுதி கொண்டார்கள் எதுக்கடா அவனை பார்த்து காப்பி அடிக்கணும்
ஈயடிச்சான் காப்பி என்று எல்லா பையன்களிடத்திலும் இறைந்தான் ராஜப்பா. ஒருவரும் பதில் பேசாமல் ராஜப்பா முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணனுக்கு பொறுக்கவில்லை. போடா அசூயை பிடிச்ச பயலே என்று கத்தினான் கிருஷ்ணன். எனக்கு எதுக்கடா அசூயை, அவன் ஆல்பத்தை விட என் ஆல்பம் பெருசுடா என்றான் ராஜப்பா. அவனிடம் இருக்கிற ஒரு ஸ்டாம்ப் உன்னிடம் இருக்கா? இந்தோனேஷியா ஸ்டாம்ப் ஒன்னு போருமே, கண்ணில் ஒத்திக்கடா அவன் ஸ்டாம்ப என்றான் கிருஷ்ணன். என்னிடம் இருக்கிற ஸ்டாம்ப் எல்லாம் அவனிடம் இருக்கா என்று கேட்டான் ராஜப்பா. அவனிடம் இருக்கிற ஒரு ஸ்டாம்ப் ஒன்னு காட்டு பார்ப்போம் என்றான் கிருஷ்ணன். என்னிடம் இருக்கிற ஒரு ஸ்டாம்ப் அவன் காட்டட்டும் பார்க்கலாம், 10 ரூபாய் பெட்டு. உன் ஆல்பம் குப்பை தொட்டி ஆல்பம் என்று கத்தினான் கிருஷ்ணன். எல்லா பையன்களும் குப்பை தொட்டி ஆல்பம் குப்பை தொட்டி ஆல்பம் என்று கத்தினார்கள். தன்னுடைய ஆல்பத்தை பற்றி இனிமேல் பேசி பயனில்லை என்று தெரிந்து கொண்டான் ராஜப்பா. அவன் அரும் பாடுபட்டு சிறுக சிறுக சேர்த்த ஆல்பம் சிங்கப்பூரிலிருந்து ஒரு தபால் வந்து நாகராஜனை ஒரே நாளில் பெரியவனாக்கி விட்டது. இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை பையன்களுக்கு தெரியவில்லை. சொன்னாலும் அசடுகளுக்கு மண்டையில் ஏறாது. ராஜப்பா தன்னிலையின்றி குமைந்து கொண்டிருந்தான். பள்ளிக்கூடம் போவதற்கே பிடிக்கவில்லை. மற்ற பையன்கள் முகத்தில் விழிப்பதற்கே வெட்கமாக இருந்தது. வழக்கமாக சனி ஞாயிறுகளில் ஸ்டாம்ப் வேட்டைக்கு அலையாத அலைச்சல் அலைபவன் இந்த தடவை வீட்டை விட்டு வெளியே தலை நீட்டவில்லை. ஒரு நாளில் ராஜப்பா அவன் ஆல்பத்தை எத்தனை தடவை திருப்பி திருப்பி பார்ப்பான் என்பதற்கு கணக்கே கிடையாது. இரவு படுத்துக்கொண்ட பின் திடீர் என்று ஏதோ நினைத்து கொண்டு டிரங்க் பெட்டியை திறந்து ஆல்பத்தை எடுத்து ஒரு புரட்டு புரட்டிவிட்டு வருவான். அதை 2 நாட்களாக வெளியிலேயே எடுக்கவில்லை. ஆல்பத்தை பார்ப்பதற்கே எரிச்சலாக இருந்தது. நாகராஜனின் ஆல்பத்தை பார்க்கிற பொழுது தன்னுடைய ஆல்பம் வெறும் அப்பளக்கட்டு என்றுதான் தோன்றிற்று அவனுக்கு. அன்று மாலை ராஜப்பா நாகராஜனின் வீடு தேடி சென்றான். அவன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். இந்த அவமானத்தை அவனால் அதிக நாட்கள் தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. திடீர் என்று ஒரு புதிய ஆல்பம் நாகராஜன் கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அவ்வளவுதானே, ஸ்டாம்ப் சேகரிப்பதில் உள்ள தந்திரங்கள் அவனுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு ஸ்டாம்புக்கும் ஸ்டாம்ப் சேர்க்கிறவர்கள் மத்தியில் என்ன மதிப்புண்டு என்பது அவனுக்கு தெரியுமா? என்ன பெரிய ஸ்டாம்ப் தான் சிறந்த ஸ்டாம்ப் என்று நினைத்துக் கொண்டிருப்பான். அல்லது பெரிய தேசத்து ஸ்டாம்ப் தான் அதிக மதிப்புள்ளது என்று எண்ணிக்கொண்டிருப்பான். எப்படியும் அவன் அமெச்சூர் தானே. தன்னிடம் இருக்கும் உதவாக்கரை ஸ்டாம்புகள் சில கொடுத்து மணியான ஸ்டாம்புகளை தட்டிவிட முடியாதா என்ன? எத்தனையோ பேருக்கு நாமும் சாத்தவில்லையா? இதில் இருக்கிற தந்திரமும் மாயமும் கொஞ்சமா? நாகராஜன் எந்த மூளைக்கு? ராஜப்பா நாகராஜன் வீட்டை அடைந்து மாடிக்கு சென்றான். அவன் அடிக்கடி வருகிற பையன் என்பதால் யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. மாடியில் சென்று நாகராஜனின் மேஜைக்கு முன் உட்கார்ந்து கொண்டான். சிறிது நேரம் கழிந்ததும் நாகராஜனின் தங்கை காமாட்சி மாடிக்கு வந்தாள். அண்ணா டவுனுக்கு போயிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அண்ணா ஆல்பத்தை பார்த்தியா என்று கேட்டாள். என்றான் ராஜப்பா. அழகான ஆல்பம் இல்லையா ஸ்கூலே? வேற யாரிட்டையும் இவ்வளவு பெரிய ஆல்பம் இல்லையா மேம்? யாரு சொன்னா? அண்ணாதான் சொன்னான். பெரிய ஆல்பம் என்றால் என்ன? பார்க்க பெரிதாக இருந்தால் போதுமா? சிறிது நேரம் அங்கிருந்து விட்டு காமாட்சி கீழே சென்று விட்டார். ராஜப்பா மேசையில் கிடந்த புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று டிராயர் பூட்டில் கைப்பட்டது. பூட்டை இழுத்து பார்த்தான். பூட்டைத்தான் இருந்தது. திறந்து பார்த்தால் என்ன? மேஜை மேலிருந்து சாவியை கண்டெடுத்தான். ஏணிப்படியோரம் சென்று ஒரு தடவை கீழே குனிந்து பார்த்துவிட்டு சட்டென்று டிராயரை திறந்தான். மேலாக ஆல்பம் இருந்தது. முதல் பக்கத்தை திருப்ப அதில் எழுதியிருந்ததை வாசித்தான். நெஞ்சு படபடக்கென்று அடித்துக் கொண்டது. ஒரு நிமிஷத்தில் டிராயரை பூட்டினான். ஆல்பத்தை எடுத்து சட்டைக்குள் நிக்கரில் செருகிக் கொண்டு கீழிறங்கி வீட்டை பார்த்து ஓட்டமாக ஓடினான். நேராக வீட்டிற்குள் சென்று புத்தக அலமாரிக்கு பின்னால் ஆல்பத்தை மறைத்து வைத்தான். வாசல் பக்கம் வந்தான். உடம்பு பூராவும் கொதிப்பது போல் இருந்தது. தொண்டை உலர்ந்தது. முகத்தில் ஜிவ் ஜிவ்வென்று ரத்தம் குத்திற்று. 8 மணிக்கு எதிர் வீட்டு அப்பு வந்தான். கையையும் தலையையும் ஆட்டிக்கொண்டு விஷயத்தை சொன்னான். நாகராஜன் ஸ்டாம்ப் ஆல்பத்தை காணவில்லையாம். அவனும் நாகராஜனுமாக டவுனுக்கு சென்றிருந்தார்களாம். திரும்பி வந்து பார்க்கிற பொழுது மாயமாக மறைந்து விட்டதாம் ஆல்பம். ராஜப்பாவுக்கு ஒன்றும் பேச முடியவில்லை. அவன் எப்படியாவது போய்விட்டால் போதும் என்றிருந்தது. அப்பு சென்றதும் அறைக்குள் வந்தான். கதவை சாத்தினான். அலமாரிக்கு பின்னால் இருந்து ஆல்பத்தை எடுத்தான்.
கை விரைத்தது. ஜன்னல் வழியாக யாராவது பார்த்து விடுவார்கள் என்று பயந்து மீண்டும் ஆல்பத்தை அலமாரிக்கு பின்புறம் திணித்தான். இரவு சாப்பிட முடியவில்லை. வயிற்றை அடைத்துக் கொண்டு விட்டது. வீட்டில் உள்ள எல்லோரும் அவன் முகத்தை பார்த்து என்னடா என்னடா என்று கேட்டார்கள். பொன்னுடைய முகம் பயங்கரமாக கோணிக்கொண்டிருப்பது மாதிரி தோன்றிற்று அவனுக்கு. எப்படியாவது தூங்கிவிடுவோம் என்று படுக்கையை விரித்து படுத்தான். தூக்கம் வரவில்லை. தான் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது யாராவது அலமாரிக்கு பின்னால் இருந்த ஆல்பத்தை கண்டெடுத்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்து ஆல்பத்தை எடுத்து வந்து தலையணைக்கடியில் வைத்துக் கொண்டான். இரவு எப்பொழுது தூங்கினான் என்பது அவனுக்கே தெரியாது. காலையில் கண் விழித்த பின்பும் தலையணையில் இருந்த ஆல்பத்தை எடுக்க முடியவில்லை. தாயாரும் தகப்பனாரும் ஒருவர் மாற்றி ஒருவர் அங்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஆல்பத்தோடு பாயை சுருட்டி அதன் மேல் உட்கார்ந்து கொண்டான். காலையில் மீண்டும் அப்பு வந்தான். அப்பொழுதும் ராஜப்பா பாய் மேல்தான் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பு காலையில் நாகராஜன் வீட்டுக்கு போய்விட்டு வந்திருந்தான். நேற்று அவனுடைய வீட்டுக்கு போனியோ என்று கேட்டான் அப்பு. ராஜப்பாவுக்கு வயிற்றை கலக்கிற்று. ஒரு தினசாக மண்டையை ஆட்டினான். எப்படி வேண்டுமென்றாலும் அர்த்தம் எடுத்துக் கொள்ளும்படி தலையை அசைத்தான். நாங்க வெளியில் போன பின் நீ மட்டும்தான் அங்கே வந்தாய் என்று காமாட்சி சொன்னார் என்றான் அப்பு. தன்னை சந்தேகப்படுகிறார்கள் என்பது தெரிந்துவிட்டது ராஜப்பாவுக்கு. நேற்று ராத்திரியில் இருந்து இதுவரை அழுது கொண்டே இருக்கிறான் நாகராஜன். அவன் அப்பா போலீசுக்கு சொன்னாலும் சொல்லுவார் போலிருக்கிறது என்றான் அப்பு. ராஜப்பா வாய் பேசாமல் இருந்தான். அவன் அப்பாவுக்கு டிஎஸ்பி ஆபீஸ்லேதான் வேலை. அவர் விரலை அசைத்தால் போலீஸ் படையே திரண்டு விடும் என்றான் அப்பு. நல்ல வேலை, அப்புவை தேடி அவன் தம்பி வந்தான். அப்பு சென்று விட்டான். ராஜப்பாவின் தகப்பனாரும் காலை உணவை முடித்து கொண்டு சைக்கிளில் ஆபீஸ் சென்று விட்டார். வாசல் கதவு சாத்தி இருந்தது. ராஜப்பா படுக்கையிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அரை மணி நேரமாயிற்று. அப்படியே அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது வாசல் கதவை தட்டும் ஓசை கேட்டது. போலீஸ் போலீஸ் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் ராஜப்பா. வாசல் கதவில் உள்ளே சங்கிலி போட்டிருந்தது. வாசல் கதவை தட்டும் சப்தம் தொடர்ந்து கேட்டது. ராஜப்பா பாய்க்குள்ளிருந்து ஆல்பத்தை வெளியே எடுத்துக்கொண்டு மாடிக்கு ஓடினான். அங்கே நிற்க முடியவில்லை. அலமாரிக்கு பின்னால் ஆல்பத்தை திணித்தான். சோதனை போட்டால் அகப்பட்டு விடுமே. ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு சட்டைக்குள் மறைத்தவாறே கீழே வந்தான். அப்பொழுதும் வாசல் கதவை தட்டும் ஓசை கேட்டுக் கொண்டிருந்தது. யாருடா, யாரு கதவை திறையேன் என்று அம்மா உள்ளே இருந்து கத்திக் கொண்டிருந்தாள். இன்னும் சில வினாடிகளில் அம்மாவே வந்து திறந்து விடுவாள். ராஜப்பா பின்புறம் ஓடினான். மடமடவென்று ஸ்நான அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டான். வெந்நீர் அடுப்பு தகதகவென்று எரிந்து கொண்டிருந்தது. பட்டென்று ஆல்பத்தை அடுப்பில் போட்டான். ஆல்பம் பற்றி இருந்தது. அவ்வளவும் மணிமணியான ஸ்டாம்புகள், எங்கும் கிடைக்காத ஸ்டாம்புகள். தன்னை அறியாமலே கண்களில் நீர் துளிர்த்து விட்டது ராஜப்பாவுக்கு. அப்பொழுது ஸ்நான அறைக்கு வெளியே அம்மாவின் குரல் கேட்டது. சட்டென்று குளித்து விட்டு வாடா, உன்னை தேடி நாகராஜன் வந்திருக்கிறான் என்றாள் அவன் தாயார். ராஜப்பா நிக்கரை கலற்றி ஸ்நான அறைக்குடியில் போட்டுவிட்டு இரு துண்டை கட்டி கொண்டு வெளியே வந்தான். வீட்டிற்குள் வந்த புதுச்சட்டையும் நிக்கரும் போட்டுக்கொண்டு மாடிக்கு சென்றான். நாகராஜன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ராஜப்பாவை பார்த்ததுமே என் ஸ்டாம்ப் ஆல்பம் தொலைந்து போய் விட்டதடா என்று ஈனமான குரலில் சொன்னான். பத்தில் வருத்தம் தெரிந்தது. அழுது குளித்திருக்கிறான் என்பதையும் கண்கள் சொல்லிற்று. எங்கே வந்தாயடா, எங்கே வைத்தாயடா என்று கேட்டான் ராஜப்பா. டிராயரில் பூட்டி வைத்திருந்ததாக தான் ஞாபகம். டவுனுக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்க்கிற பொழுது காணவில்லை. நாகராஜன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் ராஜப்பா முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்பட்ட முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அழாதேடா அழாதே என்று தேற்றினான் ராஜப்பா. ராஜப்பா சமாதானம் சொல்ல சொல்ல மேலும் மேலும் பெரிதாக அழுதான் நாகராஜன். ராஜப்பா சட்டென்று கீழே சென்றான். ஒரு நிமிஷத்திற்குள் நாகராஜன் முன்னால் வந்து நின்றான். அவன் கையில் அவனுடைய ஆல்பம் இருந்தது. நாகராஜா, இந்த என்னுடைய ஆல்பம், இதை நீயே வைத்துக்கொள். உனக்கே உனக்குத்தான். என்ன அப்படி பார்க்கிறாய், விளையாட்டில்லை, உனக்குத்தான், உனக்கேதான். சும்மா சொல்கிறாய் என்றான் நாகராஜன். இல்லையடா, உனக்கே தருகிறேன், நிஜமாகத்தான். உனக்கே உனக்கு வைத்துக்கொள். ராஜப்பா அவன் ஸ்டாம்ப் ஆல்பத்தை கொடுத்து விடுவதா, நடக்கக்கூடியதா? நாகராஜனால் நம்ப முடியவில்லை. ஆனால் ராஜப்பா அதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுக்கு குரல் கம்மி விட்டது. எனக்கு தந்து விட்டால் உனக்கு, எனக்கு வேண்டாம், உனக்கு ஒரு ஸ்டாம்ப் கூட வேண்டாமாம். நீ எப்படியெல்லாம் ஸ்டாம்பே இல்லாமல் இருப்பா என்று கேட்டான் நாகராஜன்.
ராஜப்பா கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஏண்டா அழுகிறாய்? எனக்கு ஆல்பத்தை தர வேண்டாம், நீயே வைத்துக்கொள். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த ஆல்பம் என்றான் நாகராஜன். இல்லை, நீ வைத்துக்கொள், உனக்கே இருக்கட்டும். எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய்விடு. போ போ என்று ராஜப்பா அழுது கொண்டே கத்தினான். நாகராஜனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் ஆல்பத்தை எடுத்துக்கொண்டே கீழே இறங்கி வந்தான். சட்டையை தூக்கி கண்களை துடைத்துக் கொண்டே பின்னால் இறங்கி வந்தான் ராஜப்பா. இருவரும் வாசல் படிக்கு வந்து விட்டார்கள். நீ ஆல்பத்தை கொடுத்ததற்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வீட்டுக்கு போகட்டுமா என்று கேட்டுக்கொண்டே படியில் இறங்கினான் நாகராஜன். அப்பொழுது நாகராஜா என்று கூப்பிட்டான் ராஜப்பா. நாகராஜன் திரும்பி பார்த்தான். இந்த ஆல்பத்தை கொண்டா, இன்று ராத்திரி ஒரே ஒரு தடவை பூராவையும் பார்த்துவிட்டு காலையில் உன் வீட்டில் கொண்டு வந்து தந்து விடுகிறேன் என்றான் ராஜப்பா. சரி என்று ஆல்பத்தை கொடுத்து விட்டு போனான் நாகராஜன். ராஜப்பா மாடிக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டு ஆல்பத்தை நெஞ்சோடு அணைத்தவாறு ஏங்கி ஏங்கி அழுதான்.